மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு எலிச்ச வாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா? இல்ல பாத்திரமே இல்லையா? சரி போ, டே மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. சரிண்ணே பிரிச்சாளி, நல்ல மரத்து நல்லா பாத்து கடையை போடு, நான் போய் ஏதாவது ஓட்டை ஓட சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே பாத்திரங்கள் இல்லையா? பூ கனகா மரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்க. நாலு நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு. என்ன கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ இது என்ன, அது குல்மாப்பேட்டை குல்லால கிடையா இருக்கு? அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பையன். எங்க அக்கா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா? அப்ப எத்தனை மழை போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு, 10 முழம் போடு. ஏ பூவு உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகிராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி உன் பேர் என்ன? நாயிடா கேட்டுது. கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு, அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு, மடக்கி போட்ட வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் மழை. ஓ ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா கல்யாணம் ஆகலங்கிறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு? மகாலட்சுமியா? புள்ளையா இருக்கு, ரைஸ் சைடுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்குமே. எலியா? டே ஆர்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வேணும் வாசிக்க மாட்டா? ஓ சாமியா, பின்னாங்க. அப்பா இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி. மாமா அறா அறா, வீட்டுக்கு வாயா, உன்ன பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலிஸ் மூட்ற வாயா. ஆமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறது நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கன்னி கழியிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தேன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்த. அந்த வைத்தியர் குடி தெரியல போக. உக்கார் உக்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. ஐயோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கா வலிப்பு நிக்கலையே. ஓ வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டே நாயன்டா செஞ்ச கொலைபடி எம்மேல போட்டு போயிருக்க. செவந்தே செவந்தே. ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்தியமா. அட என்ன போச்சுத, விரல எடுத்துரு. ஐயோ விரல வை வை வை.
தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியர வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சக்தி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன பொழைச்சா என்ன பசிக்குது? பன்னீர் டீ மகா ஒரு ரூபா கூட இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணா பண்ணு இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீன திங்க மாட்டானுங்களா? போகடா மகா. ஒரு மீன் இந்த வெறா மீன் உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்த செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு குடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவே. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா, அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னே, நமக்குள்ள என்னவா, இவன் டூ இன் ஒன்டா? மகா நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மகா. ஐயோ டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன், அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, உன்ன மீன் தின்னாலும் சரி, போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கற? எப்படி இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருக்க. சும்மா ரெடி ஏட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? ஆட வேணாம்னு சொல்லாதமா, மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி மாட்டுமா? என்னங்க கடை சவிய தம்பிக்கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசணும்னு சொன்னேன்? இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா? என்னத்த விளக்கமா சொல்றது, எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள மொக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏண்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா? என்ன நாங்க பூவிக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவன், ரெண்டு மெரிச்சாகி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க, தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலையேறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். ஒக்கா பக்கத்துல நிக்கிறா, என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற, போறாய? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா, பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னு என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க. இவன் சைஸ்ங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபாய் கொடுங்க. மூணு அண்டாவுக்கு? ஐயோ மூணு அண்டாவா? அப்ப 75 ரூபாய் கொடுங்க. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசிய யாவார் ராசிடா. சரி மூணு அண்டாவுக்கு பூசுறேன்னு கிடைச்சும் கிடையாது. கிடைச்சம்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுர் கொடுப்பாங்களே கொசுரா. ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமா வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சுகள் கொடுப்பாங்களே, எச்சிக்கலாம் நாயிடா. யார சொல்ற? இந்த நாய் சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா சுந்தரமாச்சே. ஏங்க மூணு அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர. டேய் வடச்சடி தெரியா அடுப்பத்தவை. ஊதுரா. நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா, என்ன இவ்வளவு கை போட்டுறீங்க? மூட்டை வளர்த்து போட்டா. இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது குண்டா அண்டாங்க? முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. அண்டா எங்க? இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய? அண்டாவா அடகு வச்ச ரசீது.
அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் இந்த குடிசைக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாய, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியுண்டா, உன் குடும்பத்திலிருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டா தான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அது எம்பூசிதான் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் புள்ள எனக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈய வாங்கி செலவழிச்சுட்டா. டேய், என்ன என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நாம போலாம் நினைச்சேன். இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சி ஐயம் பூசாம விட மாட்டேன். காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிறேன். இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஐயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற. போடா. புலி, அப்படி வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே, வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டவே மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு? இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஆஹா, ஐயோ, இது என் புருஷ சட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. எங்க யாரு வந்திருக்காங்க பாருங்க? யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க, இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோரம் மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா? ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிதி எல்லாம் தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே, ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா, நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தகுதி தந்தையா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு சப்ளையர்? தம்பி சைட். ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? பாரதேசி நாய, வீட்டுல திங்கற ஸ்கோர் இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்னடா? 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்துட்டு வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்க வெறிக்க பாத்துட்டு ஓடி போயிடு. போடா, வாடா இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன, ஓடி போயிரு. என்ன சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? 10 இட்லி, 6 தோசை. அவிச்ச மட்டும் இருக்க? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவா. இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துடும் சார். வேற என்ன இருக்காங்க? விட்டாங்க. கொண்டாந்துடும் சார். ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வச்சாதீங்க, அப்புறம் கண்ணிகளை அக்கடை சொல்லிடுவேன். என்னடா, எப்ப பார்த்தாலும் கண்ணிகளிலேன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார், சட்னி. 2 இட்லி சட்னி கிடையாதியா? இங்க சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாம்பாரா போடுங்க. சட்னி அழகிற சாம்பாரா சார்? இந்த சார் வெறி இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார்.
கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அளவுல இந்த கோழியோட லிவர நெய்யில வறுத்து இளநீ தலையா. நானும் பாக்குறேன், இந்த ஹோட்டல் மட்டுமல்லடா எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க, அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை சாரு சாருங்கிறிய, அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளை பையன்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் பரி பப்ப பரி பப்ப பரி அக்கறி 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 அந்த பக்கம். அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்ன நம்பி எப்படி இனிமே அந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம் போயிட்டேன். நாளைக்கு எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறப்ப. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாற. நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளிய பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு. காசு? காசு எல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? உம்மா ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை பிடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த. என்ன தெரியும் குடுத்துட்டு வந்த? மொத்தம் எங்க இருக்குறாதீங்களா? கணக்கறேன், ஒரு சோடா கூட. யாரா ஐயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலேயே ஐயம் பூசல? நான் தான் கிங்கு. ஏரோப்ளானுக்கு எல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் பூசிருக்கேன். சார், அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார். அவங்க அக்கா புருஷன் சார். நான் சார் சார் அவர் கொஞ்சம் பிடிங்க சார். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம்? பொண்டாட்டிய லட்சமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல, அந்த புடவை அவத்து விட்டு கடாசிடி. ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைக்கிறான்னு கேட்டாருங்களா? இவளை புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன். மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு மகா. இப்ப பிச்சைக்காரன் எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்தினாருது? மாப்பிள்ள இருக்காரா?
என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி, பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி, பெரிய சரஸ்வதி சௌரம் படம் எடுத்த புரொடியூசரு, 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயத்த பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுத, இது ரெண்டையும் உழைச்சுதான் நான் பத்திருக்கேன். அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறைய மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்ன? நீ 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உள்ள நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளாஸ் பண்ற. பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவளுக்கு நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழற? ஐயோ, உனக்கு நிறைய சொல்லணுமா? மாப்பிள மாமா சக்கடி டான்ஸ் நிறுத்த. கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குதே? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல? அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, சீ சுடலை இல்ல. இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன வில? சாரி, ஃப்ளவர் என்ன வில? ஐயா, முன்னால பாத்தது இல்லையே, பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடு பாத்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ்எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்கறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்ணி கிழியாத போட்டு. நானும் கண்ணி கிழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? 10 முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டாதான் முழம், இப்படி போடுங்கிறேன். ஜானுக்கும் உளத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்க, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாண கலையா யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க. இந்த 100 ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லற வாங்குறதே இல்ல, டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? மகா என்ன, உங்க அப்ப என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள. எங்க கரடித்தல என்ன காணும்? யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள மாப்பிள சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டி நினைக்கிற? மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா. ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் ஆகிறியா? மாலை உனக்கு ஒண்ணு இவனுக்கு மாட்டி நினைக்கிற யாரு? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? மாமா பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டே, இவ உனக்கு மாமியா? இவ கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவ கிராக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ விழுந்துகிட. இந்தா 1000 ரூபாய் மொய். இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட, கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தா இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலிய கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. நீ கேவலம் குமரணும். எப்படியோ என் புருஷன் ஆயிட்டேன். ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல வீட்டுல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணன், இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா,
எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம் பூசறது இப்ப நாரலையா இல்ல கும்முன்னு இருக்குது.